ஹர்ஷிகா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக ஈஸியான மெத்தட். இது எனக்கும் என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சது ஐஸ்கிரீம்னா. எங்களை மாதிரி இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுக்கு ஐஸ்கிரீமுக்கு என்னென்ன பொருள் எடுத்துக்கலாம் பார்க்கலாம். மேங்கோ எடுத்திருக்கேன், மில்க் எடுத்திருக்கேன், ஏலக்காய் போடுறதுக்கு மில்க் மீட் எடுத்திருக்கேன், விப்பிங் க்ரீமுக்கு. இந்த மேங்கோ சைஸ்க்கு நான் வந்துட்டு எடுத்து சாப் பண்ணி நல்லா வச்சுருக்கேன். இது வந்துட்டு க்ரீம் மேக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம க்ரீம் மேக் பண்ணுறேன். இப்போ நான் மேங்கோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அச்சு வச்சு இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு எங்கள் அம்மாவோட கேக் ரெசிப்பியில் போய் பாருங்க. இதுக்கு வந்துட்டு நான் 120 ml நான் பால் ஊற்றி பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நான் நல்லா பீட்டை வச்சு நல்லா பீட் பண்ண போகிறேன். நல்லா ஸ்மூத்தாகவும் ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம பண்ணோம். இப்போ இல்லை, நான் வந்துட்டு மில்க் மேட் ஊற்ற போகிறேன். எனக்கு 4 ஸ்பூன் எனக்கு ஊற்றணும், ஸ்வீட்டுக்கு வேணும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ ஸ்வீட்டுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு சமையல்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பண்ணுறேன். நம்ம மேங்கோ ஃபைன் பேஸ்ட் ஆச்சு தான். இப்போ நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் என் தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இது பண்ணுறேன். இது நான் ஏலக்காய் பொடி போட போகிறேன். எனக்கு ஸ்மெல் ஆக்கிறதுனால நான் இது போட போகிறேன். ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நல்லா டேஸ்ட் யம்மியாக இருக்குது. இப்போ இந்த பாக்ஸில் போட்டு நம்ம டைட்டான பாக்ஸில் போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா பாக்ஸில் ஊற்றியாச்சு. இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு 8 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 8 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 8 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இப்போது வெளில எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பார்க்கலாம், நல்லா செட் ஆகிருக்கான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் எப்படி ஆச்சுன்னு பார்க்கலாம். நல்லா செட் ஆகிக்குது பாங்க. இப்போது என்கிட்ட ஸ்கூப்பில் நல்லா இந்த கரண்டி வச்சு தான் எடுக்க போகிறேன். வாவ், இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சுப்பாங்க. இன்னும் 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு க்ரீமாக வேணும், அதனால் நாங்கள் எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்ல டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். இப்போ மேலே இப்போ இதை தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நாளைக்கு நாங்கள் சாப்பிட்டுப்போம். இப்போ நான் இதுக்கு டாப்பிங்ஸ் வந்துட்டு என்னென்ன போட போகிறேன்னா, ஹெஸ்லி சாக்லேட்டும் ஜெம்ஸும் நான் போட போகிறேன். பாங்க, நீங்கள் என்ன போட்டுக்கலாம், நட்ஸோ இல்லை சாக்லேட்டோ சாக்லேட் சிப்ஸோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் இதை போட போகிறேன். நீங்கள் நட்ஸு இல்லைனா வந்துட்டு சாக்லேட் சிப்ஸோ இல்லை சாக்லேட் சிரப்ஸோ நீங்கள் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்துட்டு ஜெம்ஸ் மட்டையும் இந்த ஹெஸ்லி சாக்லேட் சிரப்பும் இப்போ பண்ண போட்டாச்சு. இப்போ நானும் என் தங்கச்சியும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம்.
யம்மியா இருக்கு. சூப்பராக இருக்குது, யம்மி டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ, பாய்.